இருக்காங்க அப்படிங்கறதுல சந்தேகம் கிடையாது. கொரோனா கொலை வழக்கில் கைதான திமுக எம்பி ரமேஷுக்கு 3 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், விவரம் என்ன? காயத்ரி, அதாவது கடலூர் நாடாளுமன்ற தொகுதியின் உறுப்பினர் டிஆர்விஎஸ் ரமேஷ், இவர் அவரது தொழிற்சாலையில் கோவிந்தராஜ் என்பவர் மர்மமான உயிரிழந்த வழக்கில் தற்போது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இவரை போலீசார் தேடி வந்தனர். இந்த நிலையில் இன்று காலை பன்ருட்டி குற்றவியல் நீதிமன்றத்தின் முன்பு அவர் சரணடைந்த நிலையில் தற்போது சிபிசிஐடி போலீசாரும் காவல் பன்ருட்டி நீதிமன்றத்திற்கு வந்து வருகை தந்து இவர் முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார், இவரை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை அடிப்படையில் நீதிபதி கற்பகவல்லி விசாரணையை துவங்கினார். தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருப்பது, இவரை 3 நாட்களுக்கு கடலூர் கிளை சிறைச்சாலையில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்க வேண்டும், பின்னர் மீண்டும் கடலூர் சிஜிஎம் அதாவது முதன்மை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இவர் மீதான குற்றவாளி கொலை வழக்குகளை விசாரணை நடத்தப்படும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். தற்போது கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் டிஆர்விஎஸ் ரமேஷ் தற்போது கைது செய்யப்பட்டு கடலூர் கிளை சிறையில் அடைக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசியல் வட்டாரத்திலே தற்போது திமுக எம்பி கைது செய்யப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அடுத்த கட்டமாக இவர் பதவியை ராஜினாமா செய்வாரா அல்லது எதிர்பார்க்கப்படுகிறது, எப்போது இவர் பதவியை ராஜினாமா செய்வாரா அல்லது முன்ஜாமீன் வழங்கப்படுமா என்ற பல கேள்விகளுக்கு தற்போது விடை என்பது இல்லை. இருந்தாலும் 11ஆம் தேதி முதன்மை நீதிமன்றத்தில் இவர் ஆஜர்படுத்தப்பட்டு அப்போது விசாரணையில் இவர் முக்கிய குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு சிறைக்கு செல்வாரா அல்லது ஜாமீன் வழங்கப்படுமா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பிரேம். அதிமுக பொன்விழா தொடர்பாக அக்கட்சியின் ஒருங்கிணைப்பு